அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல ஹார்ட் பீட்டிங்கற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல ஓவோட கண்டிஷன் மோசமாயிட்டே இருக்கறதால ஓவுக்கு உதவி பண்றதுக்காக சாங்கண்டோங்க ஷேடோ ஹவுசஸ்க்கு வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோட வீடியோட எண்டிங்ல சோ ஹிண்ட் மான்ஷன்ல இருந்து ஓவோட லைஃப்ல இருந்து நீ ஓடியா போகணும்னு சொல்லிருக்க. அதுக்கு இன்னும் முடியாதுன்னு சொல்லிருப்பாங்க. அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பாப்போம். இப்போ சோகி கோமா சின்ன பக்காவோட கம்பெனிக்கு தான் வராங்க. இன்னும் எத்தனை நாள் ஓவு இன்னும் அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணா அந்த மான்ஷன்ல இருக்க போறாங்க. அதை என்னால பாத்துட்டு பொறுமையா இருக்க முடியாது. ஒவ்வொரு வேம்பயர்னு தெரிஞ்சதால பயந்து போய் நீ பண்ணாம இருக்கியான்னு கேட்க ஷின் கோமா இருக்க சோகி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. எமோஷனா இருக்கும் போது எடுக்கிற எந்த ஒரு முடிவும் கரெக்டா இருக்காதுன்னு சொல்ல சோகி அதை கேட்கிற மாதிரி இல்ல. உன்னால பொறுமையா இருக்க முடியும், ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அதோட சேட் ஹவுசஸ்க்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முக்கியமான காரணமே ப்ராஃபிட்காக தான் சொல்லிட்டு அங்கிருந்து போகவும். இப்ப கற்பனா டாங் சாங் அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுல இருந்து மேன்ஷனுக்கு போறதுக்காக அவன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கொண்டு போறதுக்காக ரோஸோட ட்ரக்கையும் வர சொல்லியிருப்பாங்க. அப்ப ரோஸ் அங்க வர உங்களுக்கு மேன்ஷன்ல தங்க பர்மிஷன் எப்படியோ கிடைச்சிருச்சுன்னு அதை பத்தி பேசிட்டு நான் அடிக்கடி போற வழியில ஒரு வீடு இருக்கு, அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பேட் ஃபீலிங் வரும். அந்த வீட்டுல இருந்து ஒரு நல்ல லீவ் வரத நான் பார்த்ததா சொல்ல சாங் உடனே அந்த வீட்டுக்குள்ள போய் நீ எதுவும் பாத்தியான்னு கேட்க எனக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்ல, அதெல்லாம் நான் உள்ள போகணும்னு ரோஸ் சொல்லவும். டாங்கு இது நமக்கு தேவையில்லாத வேலை, அவனை பத்தி நம்ம பேச வேணாம்னு அங்கிருந்து மூணு பேருமே மேன்ஷன் கிளம்ப. இப்ப மேன்ஷனோட ரூஃப் டாப்ல ஓவியும் கார்டியன் தான் காட்டுறாங்க. கார்டியன் இன்னும் அவரோட கில்ட்டியில தான் இருக்க. ஓவோ பாஸ்ட்ல நடந்த எதையும் மாத்த முடியாது, இது வரைக்கும் நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு அந்த கில்டி தேவையில்லனோ. இப்ப நான் ஹியூமனா மாற போறேன், அதுக்கான காரணமும் நீங்க தான் சொல்ல. அப்ப ஓ சொன்னதை கேட்டு இன்னைக்கு லவ் வந்துருச்சு. இதுக்கப்புறம்
பாடியினதான் காட்டுறாங்க. ஓகேட இன்னோட பிளட்ட குடிச்சு அவ இறந்து போனா மட்டும்தான் உன்னால ஹியூமனா மாற முடியும்னு சொல்ல, ஓவும் ஒருத்தர கொண்டு ஹியூமனா மாற வேண்டியதில்ல, அதுவும் கண்டிப்பா நான் இன்னும் குழப்பட மாட்டேன்னு சொல்லிருக்கவோ. காடின் அதை நினைச்சு நடக்கிற எல்லா ப்ராப்ளமுக்கும் தான் தான் காரணம், எப்படி நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் பண்ண போறேன்னு தெரியும்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. இப்ப மேன்ஷன்ல தூங்கிட்டு இருந்த டாங் ரொம்ப நேரம் ஆகியும் ஓவ கணாமல பேஸ்மெண்ட்ல இருந்து ஹாலுக்கு வர, அங்கதான் ஓவ இருக்கவோ, நாங்க வரும்போது நீங்க ரெண்டு பேருமே இல்ல, பொருள் எல்லாம் உடஞ்சிருந்துச்சு, என்ன ஆச்சு உங்களுக்குள்ள எதுவும் ப்ராப்ளமான்னு கேட்க, ஓவோ இங்க ஒரு ஆள் வந்து தொல்லை பண்ணி சண்டை போட்டு இருந்தான் அதுல இன்னும் அடிபட்டு இருக்கவோ, ஷின் இன்னும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கதா சொல்ல டாங்கும், அப்ப நீ இங்க என்ன பண்ற, இந்த டைம் நீ அவ கூட தான் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்ல. இப்போ டாங் கிட்ட நீ எங்கிட்ட ஹானஸ்டா ஒரு பதில சொல்ல, நான் ஹியூமனா மாற போறத பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு கேட்கவோ. டாங்கும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஹியூமனா மாதிரி காதலை ஃபீல் பண்ண போறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ஆனா அதையில நான் வருத்தமா படுறேன், ஏன்னா நீ ஹியூமனா மாறிட்டா உன்னால இமோட்டலா இருக்க முடியாது, ஒரு நாள் உனக்கும் வயசாகும், அதுக்கப்புறம் இறந்து போயிடுவா, எங்களை விட்டு ஒரேடா போயிடுவேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஆக் பண்ண, அப்பதான் சாங் அங்க வரவோம். அவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு நானும் வரன் வேகமா வந்து ஓவ ஆக் பண்ண. இப்ப கற்பனா ஹாஸ்பிட்டல்ல ஷின் இன்காக காஃபி எடுத்துட்டு வர, வந்து பார்த்தா என் ரெஸ்ட் எடுக்காம இப்ப எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல, நான் மேன்ஷனுக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்ல. அப்ப ஓவோ ஒரு மான்ஸ்டர், அவன் இருக்கிற இடத்துல நீ இருக்க கூடாது, உன்னோட உயிருக்கு தான் ஆபத்து, அவன் கூட இருக்கிறது உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறது இது எல்லாமே உன்னோட பிளட்டுக்காக தான், உன்னோட ஒரு டிராப் பிளட்ட கூட விடாம குடிச்சா மட்டும்தான் அவனால ஹியூமனா மாற முடியும், அவனுக்கு உன் மேல காதல் இல்லைன்னு சொல்ல. என்ன ஆனா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, ஓவுக்கு நான் தேவையில்ல, எனக்கு தான் ஓன் தேவை, நான் ஓ கூட தான் இருக்க விரும்புறதா சொல்லிட்டு அங்கிருந்து மேன்ஷனுக்கு போகவும், மேன்ஷன்ல போவோக்கு இப்ப இன்னோட ஞாபகம் வரவும், அவங்க ரூம்ல தான் இருக்கும் போது அப்பதான் சோகிட்ட இருந்து மெசேஜ் வருது, மேன்ஷனுக்கு வெளியில வர சொல்லி காட்பனா. கார்டன்ல தான் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க, சோகி ஆசங்களோட டிராயிங் திருப்பி கொடுத்துரு, இதுக்கப்புறம் இதை நான் என்கிட்ட வச்சுக்க நான் விரும்பல, இதை பார்க்கும் போதெல்லாம் நான் எமோஷனா ரொம்பவே ஃபீல் பண்றேன், ஃபர்ஸ்ட் என்ன மீட் பண்ணும் போது என்ன ஆக்மணி என்ன ஒரு தயக்கத்தோட எம்பாரசிங் பண்றது, நீ தான் எனக்குள்ள ஒரு ஃபீலிங்க வர வச்ச, நீ என்ன ஆசங்க தான் நினைச்ச, எனக்காக தானே பல நூற்றாண்டு காத்திருந்த, அப்ப எதுக்காக இப்ப என்னை விட்டு தள்ளி போறீங்கன்னு கேட்கவும், ஓ சோகிட்ட உனக்குள்ள இப்ப ஒரு ஃபீலிங் வர தான் தான் காரணம் சொல்லி மனுப்பி கேட்கவும், சோகியம் ஏன்னா மறுபடியும் உங்களால லைக் பண்ண முடியாத, ஏன்னா லவ் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்க தான் சொல்ல, அதுக்கு போவோம் இன்னும் தவிர என்னால யாரையும் விரும்ப முடியாதுன்னு கண்ணாலே சொல்லிட்டு அந்த டிராயிங் எடுத்துட்டு போக. இப்ப இன் மேன்ஷனுக்கு வரும்போது வரவழியில தான் ஓவோம், இப்ப இன் எங்க இருக்கான்னு தெரியாம குழப்பத்துல, நான் மறுபடியும் என்ன விட்டு போனா இன்னும் மறுபடியும் தனியாயிடுவானு என்ன பண்றதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும், அப்பதான் இன் ஓவோ பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து ஆக் பண்ணிட்டு நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரெண்டு பேருமே மேன்ஷனுக்கு வராங்க. சாங்குக்குன்னு இது நடந்து எதுவும் தெரியாதுங்கிறதால இன்ன பார்த்த உடனே உங்களுக்குள்ள எதுவும் ப்ராப்ளமா, எங்க போனீங்க, உனோட தலையிலையும் அடிபட்டு இருக்குன்னு கேட்க, டாங்குக்கு தான் இன்னுக்கு அடிபட்டு இருக்குன்னு ஊ சொல்லிருப்பாரு, அதனால இன்ட்ட நீ எதுக்காக சீக்கிரமா வந்த, இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானேன்னு சொல்ல, அதுக்கு இன்னும் நான் இங்க எல்லா மாதிரி தான் வேலை பார்க்காம ஓபி எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கீங்களா, அதை மட்டும் நடக்காது, ரெண்டு பேருமே முதல் வழியா போய் பாத்ரூம் கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க ரூமுக்கு போகவும், அந்த ரூம் வழியில தான் வாங்கோட ரூம் இருக்க, வாங்க அவங்க ரூம்ல இருந்து இன்னும் எட்டி பாக்குறாங்க, அதை இன்னும் பார்த்துட்டு வாங்க வந்து மீட் பண்ணவும், நேற்று நட இன்சிடென்ட்க்கு தான் தான் காரணம் சொல்லி மனுப்பி கேட்டு, நேத்து வந்த பையனோட பாய் ஃப்ரெண்ட் தான், ஆனா அவன் ஒரு மோசமானவன் தெரிஞ்சு நான் அவனை விட்டு வேலைக்கு வந்துட்டேன், அதனாலதான் என்னோட மொபைல் நம்பர் கூட சேஞ்ச் பண்ண, ஆனா அவன் எப்படியும் என்ன தேடி வந்துட்டான், அந்த டைம்ல நீங்க எனக்கு உதவி பண்ணால்தான் உங்களுக்கு அடிபட்டு இருக்கு, அதுக்காக டாங்ஸ் சொல்ல, இன்னும் வாங்க தன்னோட சகோதரியை நினைச்சு ஆறுதல் சொல்ல. இப்ப கட் பண்ண பேஸ்மெண்ட்ல தான் ஓ சாங் டாங் மூணு பேருமே இருக்காங்க, ஓ தான் இந்த உலகத்தை விட்டு போறதா இருந்தா கண்டிப்பா இன்னும் தனியா விட்டு போக கூடாதுன்னு இன்னோட அப்பாவை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, ஆனா அவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ கடத்திருக்காங்க, அவரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க, அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விட்னஸ் இருக்கும் அவங்களை நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம், அது மூலமா ஓவோட அப்பாவை பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்ல, அப்பதான் டாங்குக்கு ஒரு சின்ன டவுட் வருது, நீ இதனால இல்லாம சடனா எதுக்காக இன்னோட அப்பாவை கண்டுபிடிக்கிறத பத்தி இன்வால்மெண்டோட பேசுறேன்னு கேட்க, அதுக்கு சாங்கும் எனக்கு புரிஞ்சிருச்சு கிவ் அண்ட் டேக் பாலிசி, அதாவது இன்னோட பிளட் உனக்கு கொடுக்க போறதால அதுக்காக தான் என்னோட அப்பாவை கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன்னு சாங் புரிஞ்சுக்கவும், அப்பதான் ஓவுக்கு இன்கிட்ட இருந்து கார்டனுக்கு வர சொல்லி மெசேஜ் வரவும், உடனே ஓ கார்டனுக்கு வர, அப்ப ஓவோட ஃபேஸ் அப்செட்டா இருக்கு, அதை பார்த்துட்டு நீ அப்செட்டா இருக்கன்னு இன் கேட்கவும், ஓவோ நீ ஆபத்துல இருக்கும் போது உன்னோட பிளட் பிளீட் ஆயிட்டு இருந்துச்சு, அப்ப உனக்கு உதவி பண்ண வேண்டிய நானே, என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாம உன் பிளட குடிக்க ட்ரை பண்ண, என்ன மாதிரி ஒரு வேம்பயர் இருக்கு காதலிக்கே தகுதி இல்லைன்னு சொல்லி வருத்தப்படவும், அதுக்கு இன்னும் என்னோட இடத்துல ஆசங்க இருந்தா கூட கண்டிப்பா உன் மேல கோவப்பட்டிருக்க மாட்டாங்க, நீ கண்டிப்பா காதலிக்க தகுதியில் ஒருத்தன் தான் சொல்லி ஓவ சமாதானப்படுத்தவும், கற்பனா ஷின்னதான் கட்டுறாங்க, நைட் டைம் டிரைவரோட ஆபீஸுக்கு வரும்போது ஷின்னுக்கு முன்னாடியே லீ ஷின்னோட கேபின்ல ஷின்னோட சேர்லயே உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டுட்டு இருக்கவும், அதை பார்த்துட்டு டிரைவர் கோவப்பட ஷின் இவனை நானே பாத்துக்கிறதா சொல்லிட்டு அவரை போக சொல்லவும், லீ கிட்ட வந்து இந்த டைம்ல என் ஆபீஸுக்கு வர காரணம் என்னன்னு கேட்டா, லீயும் உனக்கு எனக்கு ஒரு விஷயத்துல ஒத்து போகும், அது என்னன்னு தெரியுமா, நம்ம ரெண்டு பேருக்குமே ஓவோ பிடிக்காது, உனக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி ஓ பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதோ நீ எனக்கு கொடுன்னு சொல்ல, நான் தேடிட்டு இருக்க ஆஃப் வாம்பயர் ஓ தான், அதுக்கான அடையாளம் அவனோட கழுத்துல இருக்க, எனக்கு அந்த ஓவோ உயிரோட பிடிக்கணும், அவன் ரத்தம் எனக்கு வேணும், அதுக்காக நிறைய பணம் தரதா சொல்ல, லீயும் ஒரு டைம் வாம்பயர்ஸ் வேட்டையாடி அவங்க ரத்தத்தை குடிக்கிற சில ஹியூமன்ஸ் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே இறந்து போனதா நினைச்சேன், ஆனா இல்ல இனி இந்த உலகத்துல சில பேர் இருக்காங்கன்னு ஷின்னதான் இன்டைரக்டா சொல்லிட்டு ஷின் சொன்ன மாதிரியே ஓவோ உயிரோட பிடிக்கிறதுக்கான டீலுக்கு ஒத்துக்கவும், இப்ப இன்னோட அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் மிஸ்ஸிங் ஆனதா போஸ்ட் ரெடி பண்ணி அது அந்த ஏரியா ஃபுல்லா மூணு பேருமே கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனா சாங்குக்கு என்னமோ உண்மையிலே இன்னோட அப்பாவை கண்டுபிடிக்க விருப்பம் இல்ல, அவனுக்கு தேவையெல்லாம் கோல்டு மட்டும் தான், அதை கண்டுபிடிக்கணும் கண்டிப்பா இன்னோட அப்பாவை தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவரை இன்வால்மெண்டோட தேடி
அவரோட பேர
பேரை சொல்ல. நம்ம தேடிட்டு இருக்க பர்சன் இவர் தானே, அங்கிருந்து கூட்டிட்டு போக போவோம். அதுக்கப்புறம் லீ சொன்ன லொகேஷனுக்கு ஷின் வந்து பார்த்தா அங்க லீயும் இல்ல போவும் இல்ல. இது என்ன இடமா இருக்குன்னு சொல்லி செக் பண்றதுக்காக கீழே உள்ள பேஸ்மெண்ட்க்கு வர அங்க இருக்க லாக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது ஹெவியா பிளட்டோட ஸ்மெல் வருது. இங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு மட்டும் தெரியாது. கட் பண்ண இப்ப கார்ல எல்லாருமே மேன்ஷனுக்கு போயிட்டு இருக்கும் போது ஓகே நீ எங்கேயாவது போறதுதான் எங்ககிட்ட முன்கூட்டி இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா, நல்ல வேலை ரோஸுக்கு பல தடவை அந்த வழியா வரும்போது டவுட் இருந்துச்சு, அதனாலதான் ஒரு கெஸ் பண்ணி அங்க வந்து பார்த்தோம் சொல்ல. இப்ப எல்லாருமே மேன்ஷனுக்கு வராங்க. இன்னோடாப்பா நான் இருந்த அந்த மோசமான இடத்த பத்தி என் பொண்ணுக்கு தெரிய வேணாம், அவ பயந்து போயிடுவான்னு சொல்லி உள்ள வர இன்னும் அவங்க அப்பாவை பார்த்தா ஷாக்ல இருக்கவன் ஓ அவங்க ரெண்டு பேருமே தனியா பேசிட்டு அங்க இருந்த போக என்கிட்ட அவரோட அப்பா அவரை அடைச்சு வச்சிருந்த இடத்த பத்தி சொல்லாம நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன், பல தடவை ட்ரை பண்ணியும் என்னால திரும்பி வர முடியலன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க இன்னும் அவங்க அப்பா மேல கோபமா தான் இருக்கவன் நீங்க இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க, நீங்க இனிமேல் என் லைஃப்ல இருந்தாலும் இல்லைனாலும் உங்களை பத்தி நான் கவலைப்பட போறதுலன்னு கோபமாங்கிறது பேஸ்மெண்ட்ல ஓவோ வந்து மீட் பண்ணி நீ எதுக்காக என் அப்பாவை தேடி போன நான் வர உங்ககிட்ட கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலையே அவங்க அப்பா வந்ததை பிடிக்காத மாதிரி பேச ஓவும் இந்த உலகத்துல உனக்குன்ற ஒரு பர்சன் அதுவும் அப்பா மட்டும் தான், அவர் தான் அவனோட ஃபேமிலி, நீ அவர் மேல கோவப்பட்டாலும் உன் அப்பாவை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க அது எனக்கு தெரியும், அவர் பண்ண தப்புக்கு அவரை கண்டிப்பா நீ மன்னிக்கணும் சொல்ல, ஆனா என் அப்பாவை நான் எப்பவுமே மன்னிக்க மாட்டேன் அவர் ஏத்துக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்த கோவமா அவங்க ரூமுக்கு போறாங்க. இப்ப கார்டன்ல ரோஸ் கிட்ட டாங்கும் சாங்கும் என்னோட ஒரு துளி பிளட்ட கூட விடாம குடிச்சா மட்டும்தான் ஓ ஹியூமனா மாற முடியும், அவனால உயிரோட இருக்க முடியும்னு உண்மையெல்லாம் சொல்ல ரோஸும் முதல்ல அதை பிலீவ் பண்ணல. அதுக்கப்புறம் தான் இன்னோட அப்பாவை கண்டுபிடிக்க அவன் ட்ரை பண்ணதுக்கான காரணம் எங்க தான் இறந்து போனதுக்கு அப்புறம் ஓ இல்லாம இன்னும் தனியா ஃபீல் பண்ணுவான் தான் இன்னோட அப்பாவை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கானான்னு கேட்கவும் டாங் என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பா ஓவோ சாக விட மாட்டேன்னு சொல்றான், ஆனா சார் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஓ இறந்து போறதை நினைச்சு எல்லாருமே வருத்தத்துல இருக்கவும் அங்க கார்டியன் வராரு, நீங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்ல டாங் கார்டியன் மேல கோவப்படுறான், நடக்கிற ப்ராப்ளமுக்கு எல்லாம் நீங்க தான் காரணம், நீங்க மட்டும் ஓ ஹியூமனா மாறதுக்கான வழி சொல்லாம இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு சொல்லவும் அப்ப கார்டியன் எதுவா இருந்தாலும் ஓவோட முடிவு தான், அதை நம்ம மதிச்சாங்களும் நீங்களும் அவரோட இறுதி கட்ட வரைக்கும் ஓவுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்ல. இப்ப ஓ என்ன அப்பா ஸ்டே பண்றதுக்காக அவரோட ரூம காட்டிட்டு உங்களுக்கு எதுவும் உதவினா என்கிட்ட கேட்கலான்னு சொல்ல இன்னோட அப்பாவுக்கு அவரோட பொண்ணு கோபத்துல இருக்கவும் இங்க தங்கலாமா வேணாமான ஒரு தயக்கத்தோட இருக்க ஓவு உங்க பொண்ணு இன்னும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றா சீக்கிரமாவே உங்களை புரிஞ்சுக்குவான்னு சொல்லவும் லீயோட பிளேஸ்ல லீயும் ஓவும் பேசினதை வச்சு ஓ இன்னும் ஹியூமனா மாறேன் தெரிஞ்சுக்கிட்ட இன்னோட அப்பா எதனால உங்களால ஹியூமனா மாற முடியல எதுவும் ப்ராப்ளமா இன்னும் நடந்துச்சுன்னு கேட்க ஓவும் இப்ப அது தேவையில்லனோ அதனால என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒண்ணு எனக்கு கிடைச்சிருக்கேன் இன்னதான் இன்டராக்டா சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கவும் இப்ப ஷின்ன கட்டுறாங்க, லீ ஷின்னு கால் பண்ணி நான் ஓவோ பிடிச்சு வச்சிருந்தேன் அங்க நடந்த பிரச்சனை எல்லாம் தப்பிச்சிட்டான்னு சொல்லவும் ஷின்னு நான் ஆல்ரெடி சொன்னதுதான் எனக்கு ஓ உயிரோட வேணும் நீ அவனை உயிரோட கொண்டு வந்தா மட்டும்தான் உனக்கான பணம் கிடைக்கும்னு சொல்ல அந்த வேலையை சீக்கிரமாவே முடிக்கிறதா சொல்லவும் கட் பண்ணாதுக்கு அடுத்த நாள் காலையில மேன்ஷனோட கார்டன்ல ஓவோ என்னோட அப்பாவை என்ன நடந்துச்சு அவர் எப்படி லீ கிட்ட மாட்டிக்கிட்டாருன்னு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காரு, பல தலைமுறைகளை நாங்க கொடுத்த வாக்குக்காக இந்த வீட்டை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கோம், சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை ரீடெவலப்மெண்ட் பண்றதுக்காக பல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இன்னோட அப்பாவை அப்ரோச் பண்ணிருப்பாங்க அவர் அதை சம்மதிக்கலன்னு அக்கம் பக்கம் இருக்க பல பேர் அவருக்கு ஆப்போசிட்டா பேசிருப்பாங்க, இப்படி நாளுக்கு நாள் ப்ராப்ளம் அதிகமாயிட்டா இருக்க இன்னோட அப்பாவுக்கு அவரோட முன்னோர்கள் செஞ்ச ப்ராமிஸ் படி தனக்கு அப்புறம் இந்த வீட்டை கவனிக்கிற பொறுப்பு இன்கிட்ட தான் போகணும்னு ப்ராப்பர்ட்டியை இனிமேல் எழுதி வச்சிருப்பாரு, அந்த டைம்ல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காக லீ மேன்ஷனை சேல் பண்ண சொல்லி இன்னோட அப்பாவை அப்ரோச் பண்ணிருப்பான், அவன் கேட்டு சம்மதிக்கலன்னு மேன்ஷனுக்குள்ள வந்து அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பான், அதுலதான் அவர்கிட்ட இருந்த வாட்ச் மேன்ஷன்ல விழுந்திருக்கும், அங்கிருந்து அவரை கூட்டிட்டு போகும்போது தான் அந்த ஆண்டியும் பாத்துருப்பாங்க, லீயனோட ஜெயில இன்னோட அப்பாவை அடைச்சு வச்சு நீ எதுக்காக அந்த மேன்ஷனை விற்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஓவ திருப்பி கொண்டு வரதானே அது கண்டிப்பா நடக்காதுன்னு அவர் அதே இடத்துல அடைச்சு வச்சிருப்பான், இப்ப பிரசன்ட்ல இன்னோட அப்பா அந்த ஜெயில இந்த சிச்சுவேஷன்ல இறந்து போயிடலாம் கூட பல தடவை நினைச்சேன், அப்ப என் மைண்ட்ல இருந்தது எல்லாமே என் ஃபேமிலி தான் என் பொண்ணு தான் அவளுக்காகவும் அவளுக்கு பண்ண சத்தியத்துக்காகவும் திரும்பி வரணும்னு நினைச்சேன், அது ஒண்ணுதான் நான் உயிரோட வாழ காரணம்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்க அது எல்லாத்தையுமே இன்கிரிட்டு அவங்க அப்பா வேணும்னு அவங்கள விட்டுட்டு போகலனோ யாரோ அடைச்சு வச்சிருக்காங்கனோ அதுல நிறையவே கஷ்டப்பட்டிருக்காருன்னு புரிஞ்சுக்க உண்மையெல்லாம் தெரியாம தான் அப்பா கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க, அப்பப்போ என்ன அவங்க அப்பாவுக்கு முன்னாடி கூட்டிட்டு வரவோம் தான் அப்பாவை தப்பா புரிஞ்சு திட்டம்னு ஃபீல் பண்ணி அங்கிருந்து அவங்க ரூமுக்கு போக இன்னோட அப்பாவும் தான் பொண்ணு இனிமேல தான் மேல கோபமா தான் இருக்கான சமாதானப்படுத்ததுக்காக இன்னோட ரூமுக்கு வராரு, அங்க என்ன அழுதுட்டு என்னை விட்டுட்டு நீங்க போனதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சான்னு சொல்லி பயந்துட்டேன்னு சொல்லி அழுதுட்டே அவங்க அப்பாவை ஆக்கினேன், அப்பாவும் பொண்ணு பேசுறது எல்லாமே ஓவும் ரூமுக்கு வில்ல நின்று கேட்டுட்டு லாஸ்டா எப்படியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்க இப்ப ஷினேகாவோட டிரைவர் மூலமா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அதாவது சோகி மேன்ஷனை கெஸ்ட் ஹவுஸா ரெனோவேஷன் பண்றதுக்காக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மொத்த பணத்தையும் விட்ரா பண்ண ட்ரை பண்றாங்கன்னு தெரிய வரவும் உடனே சோகியை வந்து மீட் பண்ணி நீ பண்றது தப்புனோ இன் ரீசெண்டா தான் அவரோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்க நீ அதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் விட்ரா பண்ண கூடாதுன்னு சொல்லவும் சோகி அதுல உனக்கு எதுவும் ப்ராப்ளமா இனி அதுக்கு சம்மதிச்சதா சொல்லவும் அது ஷின்னுக்கு ஷாக்கிங்கா இருந்தாலும் இந்த பிசினஸ் ஐடியாவை நான் தான் இன்கிட்ட கொடுத்தேன் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நான் தான் காரணம் அதனால இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி எடுக்கிறதா இருந்தாலும் நீ முதல்ல என்கிட்ட தான் பேசிருக்கணும்னு உன் எமோஷன்ஸ் வச்சு நீ முடிவு எடுக்கிறன்னு சொல்ல சோகி என்னோட சில பிசினஸ்ல நீ தலையிட்ட நான் உன் கம்பெனில போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எடுக்க முடியும்னு இன்டெரக்டா பிளாக்மெயில் பண்ண
கட் பண்ண இப்ப மனுஷன்ல இன்னும் உங்க அப்பா வீந்தம் காட்டுறாங்க. என்கிட்ட விட அப்பா அம்மா இறந்து போகும்போது கடைசி நேரத்துல உங்க கூட என்னால இருக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கப்போ அப்பதான் இன்னும் அந்த கிளாக் எடுத்து காட்டுறாங்க. அந்த கிளாக்க பார்த்தா என்னோட அப்பாவும் இது என் லைஃப்ல ரொம்பவே முக்கியமான ஒண்ணுன்னு அதை ஓபன் பண்ணி பாக்கவும் அந்த கிளாக்ல உங்களோட ஃபேமிலி போட்டோ இருக்கும். இப்ப என் டைரக்டா போகும்போது வந்து மீட் பண்ணி நான் சொன்னதே மீறி நீ அப்பாவை கண்டுபிடிச்சதுக்காக தேங்க்ஸ்னு சொல்லி நம்ம காத்திருந்த நேரம் வந்துருச்சு. நீ என் பிளட்டை குடிச்சு நீ ஹியூமனா மாறலாம், அதை நம்ம பிளட் டேவாவும் கொண்டாடலாம்னு சொல்ல, ஆனா ஒவ்வொரு தயக்கத்தோடய அதை வேணாம்னு சொல்ல, இன்னும் நீ ஹியூமனா மாற விரும்பலையான்னு கேட்க, நான் ஹியூமனா மாறினதான் ஆனா கொஞ்ச நாள் அதை அவாய்ட் பண்ணுவோம், ஏன்னா உனக்கு எதுவும் ஆபத்துல இருக்கும் போது என்னோட கழுத்துல இருக்க தளம்பா அதை எனக்கு உணர்த்தும். ஒருவேளை இப்ப நான் ஹியூமனா மாறிட்டேனா என்னால உனக்கு ப்ரொடக்ட் பண்ண முடியாது, அதனால இன்னும் கொஞ்ச நாள் வேம்பயர் தான் இருக்கணும்னு சொல்ல மனுஷனுக்கு வெளியில இருக்க ஆண்டியோட ஷாப்பை தான் கட்டுறாங்க. அங்க அங்கிள் வேகமா வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. நம்ம ஏரியாவுக்கு மறுபடியும் ரீடெவலப்மெண்ட்டுக்காக ஆஃபர் வந்திருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா மேன்சன் சேல் பண்ணாதால அந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டை ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப மறுபடியும் சில கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அந்த டெவலப்மெண்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம லேண்டோட மதிப்பு பல மடங்கு அதிகமாகிரும், நம்ம லைஃப் இஸ் செட்டில் ஆயிருன்னு சொல்லி தான் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்க அப்படியே கட் பண்ண இன்னும் அவங்க அப்பாவோட மேன்சன்ல டின்னர்ல இருக்கும் போது இங்க சாப்பிடறதுக்கு நீ நானும் மட்டும்தான் இருக்கும் மத்த ஆளுங்க இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க மேன்சனுக்கு வெளியில சாப்பிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க இருக்கிற சாங்கும் டாங்கும் கூட ஒரு வேம்பயர் தானே, என்னோட அப்பாவுக்கு தெரியுமான இன்னைக்கு இன்னும் தெரியல. அதோட இன் சொன்ன மாதிரி சாங் டாங் ஓ மூணு பேருமே மேன்சனோட ரூப் டாப்ல உட்காந்து ஜாலியா பேசிட்டு பிளட் சாப்பிட்டு இருக்காங்க. கட் பண்ண மறுபடியும் இன்னும் அவங்க அப்பாவையும் தான் கட்டுறாங்க. இன்னும் அவங்க அப்பா கிட்ட இந்த மேன்சனுக்கு அவங்க எப்படி வந்தாங்கிற ஸ்டோரிய தான் சொல்லிட்டு இருக்கவும் அப்ப என்னோட அப்பா வேற ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது இன்னைக்கு காலையில கார்டன்ல ஓவோ இன்னும் ஜாலியா பேசியிருந்தத பாத்துட்டு அவங்களுக்குள்ள எதுவும் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு சொல்லி டவுட் வந்திருக்கும். இருந்தாலும் ஒரு வேம்பயர் எப்படி ஹியூமன் லவ் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இந்த மேன்ஷன்ல ஓ இருக்கிறது, அதாவது ஒரு வேம்பயர் இருக்கிறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்லையான்னு இன்டைரக்டா கேட்க, இன் கண்டிப்பா இல்லனும் இந்த வீட்டுல ஓ இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதை கேட்டு என்னோட அப்பா புரிஞ்சுக்கிறாரு ஓ மேல இன்னுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. அதோட சீனை கட் பண்ண இப்ப லீயும் ஷின்னையும் தான் காட்டுறாங்க. ஓ பிடிக்கிறத பத்தி தான் ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்க, ஷின் அதுக்காக சொன்னதை விட 2 மடங்கு பணம் அதிகமா தரதா சொல்லியும் நீ எனக்காக அந்த ஓவை பிடிக்கணும், அப்படி உன்னால அவனை பிடிக்க முடியலனா அதை நானே பாத்துக்கிறேன், ஆனா ஒரு பாதி வேம்பரோட பிளட் எப்படி குடிக்கிறதுங்க சீக்கிரட்டா மட்டும் என்கிட்ட சொல்லுன்னு கேட்க, லீயும் எனக்கு இப்ப பணம் தேவையில்லை எனக்கு தேவையானது உண்மை மட்டும்தான், உனக்கு எதுக்காக பாதி வேம்பரோட பிளட் தேவைன்னு கேட்க, லீயோட கேள்விக்கு ஷின் அதை பத்தி பதில் சொன்னாரா இல்லையான்னு தெரியல. ஆனா அதோட சீனை கட் பண்ண அடுத்த நாள் மேன்சனுக்கு இன்னோட பேர்ல கோர்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அது தெரிஞ்ச உடனே அந்த லெட்டர் வேற யாரோட கையிலும் கிடைச்சிடக்கூடாதுன்னு வேக வேகமா வராங்க. இன்னும் அந்த லெட்டருக்காக இப்படி நர்வஸா இருக்கிறத சாங்க ஓவும் பாக்க இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வாங்கி பாக்குறாங்க. அப்பதான் இன்னும் உண்மையெல்லாம் சொல்றாங்க. சோகி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்பி கேக்குறாங்கனோ இல்லனா நம்ம இந்த மேன்ஷன் அவங்க கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்கும்னு சொல்ல, திடீர்னு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை திருப்பி கேட்க காரணம் என்னன்னு கேட்டா, இன்னும் சோகிக்கு ஒவ்வொரு வேம்பயருங்கிறது தெரிஞ்சிருச்சு அதனாலதான் இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி எடுக்கிறாங்கன்னு சொல்ல, ஓவத தெரிஞ்ச உடனே சோகி வந்து மீட் பண்ணி ஒரு வேம்பயர் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறதான உன்னோட ப்ராப்ளம், அப்ப அந்த கெஸ்ட் ஹவுஸை விட்டு நான் போயிடுவேன், அதுக்கப்புறம் இன்னுக்கு நீ எதுக்காகவும் தொல்லை கொடுக்க கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு சோகி அந்த மேன்ஷனை விட்டு போக வேண்டியது நீங்க இல்ல அந்த இன் தான், எனக்கு நீங்களும் அந்த மேன்ஷன் ரொம்பவே முக்கியம் அதனால என்னால அதை விட்டு தர முடியாதுன்னு சொல்லவும் ஓவும் என்னோட அப்பா ரீசெண்டா தான் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு, இப்பதான் என்னோட லைஃப்ல இருக்க ப்ராப்ளம் ஒன்னும் நான் சால்வ் ஆயிட்டு இருக்கேன், இந்த டைம்ல மறுபடியும் லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாதான்னு சொல்ல, சோகி அதை கேட்கற மாதிரி இல்ல அவங்களுக்கு வேண்டியதா இன்னும் அந்த மேன்ஷன்ல இருந்து வெளியில போகணும், இப்ப கற்பனை இன்னதான் கட்டுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா கோர்ட்டுக்கு எதுவும் போனா டைம் கிடைக்குமான ஒரு லாயர் தான் மீட் பண்ண வந்திருப்பாங்க, அவரும் பணத்தை திருப்பி தரதான் ஒரே வழின்னு சொல்ல அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருக்காவோ அப்பதான் ஒரு கால் வருது லைன்ல ஷின் தான், இன்னும் ஒரு இடத்துக்கு வர சொல்லி சோகி இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி எடுக்கிற ப்ராப்ளம் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அதை விடவும் நீ கண்டிப்பா என்கிட்ட உதவி கேட்க மாட்டேன்னு தெரியும், மேனேஜர் கெஸ்ட் ஹவுஸா மாத்துறது என்னோட ஐடியா, அதுக்காக நான் டைரக்டா ஹெல்ப் பண்ணாம நீ சோகியோட பிசினஸ் பண்ணவும் நான் தான் காரணம், இப்ப நீ இந்த சிச்சுவேஷன்ல மாட்டிக்கவும் நான் தான் காரணம், ஒரு உண்மையை சொல்லணும்னா எனக்கு நீ அந்த மேன்ஷன்ல ஓவர்ட் இருக்கிறது சுத்தமா பிடிக்கல, அதே நேரத்துல நீ கஷ்டப்படுறதையும் விரும்பலான சோகிக்கு தர வேண்டிய பணத்தை தானே தரதா செலவும் கற்பனை. இப்ப மேன்ஷன்ல சாங் இன்னோட அப்பாவும் வந்து மீட் பண்ணி பேஸ்மெண்ட் இருக்க கோல்ட பத்தி தெரியுமான்னு கேட்க, அப்பதான் இன்னொரு டெஸ்ட் பேஸ்மெண்ட் கோல்டு இருந்ததை பத்தி சாங் சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னோட அப்பாவுக்கே தெரியும் அந்த பேஸ்மெண்ட்ல கோல்டு இருந்துச்சான்னு கேட்கவும், அதை கேட்ட சாங்க இப்ப உங்ககிட்ட நான் பேசின விஷயத்த உடனே மறந்துடுங்கன்னு சொல்லிட்டேன் அந்த ரூம்ல இருந்து வெளியில வரவும் இன்னோட அப்பாவுக்கும் அந்த கோல்ட பத்தி தெரியலனா யார் அந்த கோல்டு எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி டவுட் வர, இப்ப சோகிக்கு இன் தர வேண்டிய பணம் ஷின் மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு தெரிய வர அவங்க பிளான் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு கோபத்துல ஷின்ன வந்து மீட் பண்ணி சண்டை போட்டு இருக்காங்க. ஷின்னும் உனக்கு வர வேண்டிய பணம் கிடைச்சிருச்சு இதோட உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு நீங்க இருந்து போகலாம்னு சொல்ல, சோகியும் பணத்தை கொடுத்ததால இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைச்சனா கண்டிப்பா இல்ல இதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையும் காத்துட்டு இருக்கேன் கோவமா கடந்து போக கற்பனை. இப்ப மேன்ஷனோட கார்டன்ல உள்ள ஓவோதான் காட்டுறாங்க. அங்க காய போட்டிருக்க பெட்ஷீட்ல எடுத்துட்டு இருக்கும் போது சடனா மறுபடியும் ஓவோட பாடி வீக்காக ஆரம்பிக்குது. அப்பதான் அங்க வந்த என்னதை பார்த்துட்டு உடனே ஓகிட்ட வரவும் ஓவோட கைய பாக்குறாங்க, அதுல நிறைய காயம் இருக்கும், அதை பார்த்துட்டு உனக்கு என்னாச்சுன்னு கேட்க ஓ அதே இடத்துல மயங்கி விழவும் அவனை பேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வர அங்கதான் சாங்கும் டாங்கும் இருக்காங்க. ஓவுக்கு திடீர்னு என்னாச்சு ஒருவேளை என் பிளட்ட குடிச்சா இவன் நார்மல் ஆயிடுவானு கேட்க, அப்ப ரெண்டு பேருமே உண்மையை சொல்லாம ஓ கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் நீ அவங்கிட்ட கீழன்னு சொல்றாங்க.
கேக்கவும் அதுக்கப்புறம் இந்த காலத்துல வேம்பயர்ஸ் எல்லாம் யாராவது நம்புவாங்க
போறாங்களான்னு சொல்லி அது சீரியஸா எடுத்துக்காத மாதிரி நடிக்காம அவங்க ரெண்டு பேரும் அதை நம்பிட்டு அங்கிருந்து போறாங்க. இப்ப இன்கிட்டாவோட அப்பா வந்து அந்த ரீலோட்பண்ணுக்கான டாக்குமெண்ட காட்டி ஒரு அப்பாவை நான் சொல்றத ஒரு தடவை கேளு, ஓவ ஒன்னு விட்டுட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் நீ ஓவ பத்தி நினைச்ச ஓவோட நிலைமைக்கு நீதான் காரணங்கிற குற்ற உணர்வுல இல்லாம இந்த வீட்டை சேல் பண்ணிட்டு ஒரு நல்ல பையனா பார்த்து மேரேஜ் பண்ணி ஒரு புது வாழ்க்கையை வாழு, இப்படி நீ ஒவ்வொரு நிமிஷமும் ஓவ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, ஒரு அப்பாவை என்னால பார்க்க முடியலன்னு சொல்லவும் ஆனா என்ன அதை கேட்க தயாரா இல்ல, நான் இதே வீட்டுல ஓக்காக காத்துட்டு இருக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இப்ப சின்னதா கட்டுறாங்க. இன்னொரு ஏரியா வழிதான் போயிட்டு இருக்கும் போது அங்க ரீடெவலப்மெண்ட்காக வடிச்சிருக்க நிறைய பேனர் எல்லாம் பாத்துட்டு இருக்க அப்பதான் எதிர்ச்சியா ரோட்ல போற என்ன பாத்துட்டு உடனே இன்னும் வந்து மீட் பண்ணி பேச வர, ஓ ஏரியால நடக்க போற ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏன் உன் மேன்ஷன் விற்க கூடாதுன்னு கேட்க, ஆனா என் தனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லனா நான் அந்த மேன்ஷன்ல தான் இருக்க போறதா சொல்ல, ஷின்னு அந்த மேன்ஷன் நீ விற்காதது காரணம் என்ன, ஓ தானே நீ அந்த மேன்ஷனை சேல் பண்ணலாம் உனக்கு நிறைய ப்ராப்ளம் வரும், ஏன் உன் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம்னு சொல்ல, அதுக்கு இன்னும் நான் என்ன பாதுகாக்க கண்டிப்பா ஒரு வழியை கண்டுபிடிப்பேன், ஆனா எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் அந்த மேன்ஷனை விட்டு மட்டும் போக மாட்டேன்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஓவ தான் கட்டுறாங்க. யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு சிட்டிக்கு ரொம்ப தூரம் தள்ளி வந்த ஒரு மலைக்கு மேல தனியா இருக்கவும் அப்ப இன் சொன்ன வார்த்தைகள் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, நீ எப்பவுமே என் கூட இருக்கணும்னு சொன்னது அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்க, கேலி ஷின்னு கால் பண்ணி உனக்காக நானே இந்த ஓவ கொலை பண்றேன், அவன் ரத்த வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வந்து சொல்லிட்டு மேன்ஷனுக்கு வெளியில இருக்க கெஸ்ட் ஹவுஸ்ங்கிற பேரை படிக்கவும், இப்ப லீ மேன்ஷன்ல தான் இருக்கானு அவனால் இன்னைக்கு எதுவும் ஆபத்து வருமான வேகமா மேன்ஷனுக்கு போகவும், இப்ப இன்னோட அப்பா மேன்ஷனுக்கு வெளியில இருக்க லீய பாத்துட்டு இவங்கிட்ட மறுபடியும் மாட்டிக்க கூடாதுன்னு பயந்தவரோட ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கவும், அப்பதான் வெளியில இருந்து இன் மேன்ஷனுக்குள்ள வரவும் அங்க லீய பாத்துட்டு உங்களுக்கு எதுவும் ரூம் வேணுமான்னு கேட்க, எனக்கு ரூம் கண்டிப்பா வேணும் ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் மீட் பண்ண வேண்டியது இருக்குன்னு ஓவோட பேர் சொல்லவும் லீ கேக்குற மாடலேஷனை வச்சு இன்னைக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது, அதோட லீயும் மேன்ஷனுக்கு பின்னாடி இடத்துக்கு இன்னும் கூட்டிட்டு வந்து ஓவ கேட்டு பயமுறுத்தவும், இப்ப அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு கையில இருக்க பொருள் எல்லாம் லீ மேல தூக்கி போடுறாங்க. இன்னொரு பக்கம் இன்ன ஆபத்துல இருக்கத ஓவால ஃபீல் பண்ண முடியுது, லீயும் இந்த பொண்ணால் இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கலனா கொலை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ண அப்பதான் கரெக்டா ஓவா அங்க என்ட்ரி கொடுக்கறான், ரெண்டு பேருமே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி சண்டை போடும், அந்த வழியில வந்து ஆன்டி அதை பாத்துட்டு அந்த பொண்ணு சோக்கி சொன்ன மாதிரியே இந்த ஊர் வேம்பயர் தான் பயந்துட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. அதோட ஃபைட்ல ஓ ரொம்பவே வீக்கா இருக்கிறதால லீயை சமாளிக்க முடியல, ஓ அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொலை பண்ண ட்ரை பண்ண அத ஓ பாத்துட்டு கோவப்படுவோம், அவனோட பவர் அதிகமாகி லீயோட சண்டை போட லீ பயந்து போறான், ஏன்னா பாஸ்ட்ல ஆசாவோட பிளட குடிக்க ட்ரை பண்ண வேம்பயர் இந்த லீ தான், அப்ப ஓ தான் அங்க என்ட்ரி கொடுத்து அடிக்க, அப்ப லீயை விடவும் ஓ தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான வேம்பயர், இப்ப பிரசன்ட்ல ஓ அடிச்சு அடியும் அந்த அளவு பவர்ஃபுல்லா இருக்க, இந்த ஓவுக்கு எப்படி சடனா இவ்வளவு பவர் வந்துருச்சுன்னு லீ அங்க இருந்து பயந்து போக, ஓவும் அவன் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அங்க இருந்து என்கிட்ட எதுவுமே பேசாம போகும்போது என் வேகமா வந்து நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க எப்பவுமே என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லவும், ஓவும் என் ரொம்பவே வருத்தப்படுறத பாத்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லாம போயிருக்க கூடாதுன்னு அதுக்காக மன்னிப்பு கேட்கவும், அதெல்லாம் இன்னும் ஆபத்துன்னு உதவி பண்ண வந்தாச்சு தூரமா இருந்த பாத்துட்டு இன்னும் ஓவோ விரும்புறத நினைச்சு கவலையோட அங்கிருந்து எதுவுமே பேசாம போகவும், இப்ப ஆண்டி தான் காட்டுறாங்க வேக வேகமா உங்களோட ஷாப்புக்கு தான் ஓடி வர, அதான் அங்கிள் பாத்துட்டு நீ ஏன் இந்த அளவு பயந்து போயிருக்க எதுக்காக இப்படி வேகமா ஓடி வந்தேன்னு கேட்கவும், ஆண்டியும் அந்த பொண்ணு சொன்னது உண்மைதான், இந்த பொண்ணு அதான் சோகி அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த மேன்ஷன்ல இருக்கிறது ஒரு வேம்பயர் தான் சொல்லவும், கட் பண்ண இப்ப மேன்ஷனோட கார்டன்ல தான் ஓவோ இன்னும் பேசிட்டு இருக்காங்க, இன்னும் நீ என் பிளட்ட குடிச்சா மட்டும் தான் உயிரோட வாழ முடியும் ஹியூமனா மாற முடியுங்கிற எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனா இனிமேல் அதை பத்தி நீ கவலைப்படாத இது கண்டிப்பா வேற ஏதாவது ஒரு வழி இருக்கும் அந்த வழியை நம்ம கண்டுபிடிப்போம் ஒன்னா வாழ்வோம்னு சொல்ல ஓ அதெல்லாம் பொறுமையா கேக்குறேன், ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்குமா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் இன்காக நான் இனிமேல் உன விட்டுட்டு எப்பவும் போக மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண, இப்ப ரெண்டு பேருமே மென்ஷனுக்குள்ள வர அங்கதான் சாங்கும் டாங்கும் இருக்காங்க, ஓவோ பார்த்த உடனே நீ எங்க கிட்ட சொல்லாம எங்க போன நாங்க ரெண்டு பேரும் உன நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டேன்னு சொல்லி ஓவா பண்ணிக்கவோ, இப்ப என்ன அவங்க அப்பா எங்க இருக்காங்கன்னு தெரியும், அவங்க அப்பாவோட ரூமுக்கு வந்து பாக்கவோ இன்னோட அப்பா பயந்து போய் ஒரு கபோர்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு, அவரை பாத்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கவோ அவன் திரும்பி வந்துட்டான் அவன் திரும்பி வந்துட்டான் நம்மள சும்மா விட மாட்டான்னு சொல்லி பயந்துட்டு இருக்க, அதை பார்த்த இன்னைக்கு இவர் கண்டிப்பா அந்த லீயை பத்தி தான் பேசுறாருன்னு புரிஞ்சுக்க அவன் இங்க இருந்து போயிட்டான், இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லவும் கட் பண்ண இப்ப ஷின்னோட ஆபீஸ் தான் கட்டுறாங்க, அங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க அப்பதான் டிரைவர் அங்க வரவும் நீயும் கூட ட்ரிங்க் பண்ணு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப ஷின் நீங்க எங்கிட்ட 5 வருஷமா வேலை பாக்குறீங்க வேம்பயர்ஸ் பத்தி பேசுறது பல பேருக்கு முட்டாள்தனமா இருக்கலாம் இருந்தாலும் நீங்க என்ன நம்பி என் லட்சியத்தை அடைய உதவியா இருந்தீங்க, நான் காத்திருந்த நேரம் வந்துருச்சு, இன்னோட ரத்தத்தை ஒரு துளி கூட விடாம குடிச்சாதான் ஓவால உயிர் வாழ முடியும் அவனால ஹியூமனாவும் மாற முடியும், அதுக்கு முன்னாடி நான் அந்த ஓவ கொண்டு இந்த கதைக்கு ஒரு ரெண்டு கொண்டு வரணும்னு சொல்ல ஷின் ஒரு வேம்பயரோட மோத போறத நினைச்சு அந்த டிரைவர் தான் ரொம்பவே பயந்து போகவும், இப்ப கற்பனை ஒரு தாத்தா அவரோட மொபைல் போன்ல நியூஸ் தான் பாத்துட்டு இருக்காரு, இன்னும் சில நாட்கள் சந்திரகிரகணம் வரப்போதுனும் அந்த சந்திரகிரகணக்கு தனக்கு நிலவ பிளட் மூன் சொல்லுவாங்க நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் அவருக்கு பக்கத்துல உட்காந்துருக்க கார்டியன் கேட்டு ஓகானுக்கு தான் இறுதி நாள் எழுதப்பட்ட விதியை யாராலும் மாத்த முடியாதுன்னு நினைக்க, இப்ப ஓ பேஸ்மெண்ட்ல இருக்கும் போது அவன் ஜஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த ஃபீல் பண்றான் அது அவரோட ஹார்ட் பீட் தான், ஓ ஹாஸ்பிட்டல் மாதிரியே அவன் இதயம் துடிக்க ஆரம்பிக்குது, அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அங்க சாங்கும் டாங்கும் வராங்க, அவங்க கிட்ட நான் நினைச்சதை விட போய் இதயம் வேகமாவே துடிக்குதுன்னு சொல்ல, ஆனா சாங்கும் டாங்கும் கவலைப்படுறது இப்ப ஓ அவங்களை விட்டு போக கூடாதுன்னு தான், நம்ம அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்கவும் ஓவோ நான் ஏற்கனவே சொன்னதான் நான் இந்த உலகத்துல பல நூற்றாண்டுகள் வாழ்ந்திருக்கேன் எனக்கு இந்த உலகத்துல நீங்களும் இன்னும் இருக்கா அது போதும்னு சொல்லிட்டு தான் இறப்பை ஏத்துக்கிறத இன்டைரக்டா சொல்லவும் சாங்கும் டாங்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை இதுதான் அவனோட முடிவுனா அது எங்களுக்கு வருத்தமானது அதை நாங்களும்
ஏத்துக்கிறோம். அது கஷ்டமாவே இருந்தாலும் அதை நாங்க ஏத்துக்க தயாராகிறோம். ஆனா அது வரைக்கும் நீ எங்களை விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லப்போம். கட் பண்ணதுக்கு அடுத்த நாள் காலையில மேன்ஷனோட கார்டன்ல தான் இன்னோட அப்பா உட்காந்துருக்கவோ அங்க வந்தவோ இன்னோட அப்பா கிட்ட நான் உங்களுக்கு நன்றி சொல்லதான் வந்தேன். நீங்க எனக்காக ஆர்டர் பண்ண அந்த கோட்டை பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு இன்னோட அப்பாவும் நானும் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியதா இருக்கு. என் பொண்ணோட உயிரை காப்பாத்தினதுக்காக நீத்து லீ இன்னும் அட்டாக் பண்ண விஷயம் இன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கவோ அதுக்காக தான் நன்றி சொல்ல. ஓவோ இனிமேல் பட்லர் இன்னைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லன்னு சொல்ல. இன்னோட அப்பாவும் இந்த மேன்ஷனுக்கு உங்களுக்கு நான் தான் பட்லர், என் பொண்ணு இல்ல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான். என்னால என் கடமையை சரியா செய்ய முடியல. உங்க சவப்பெட்டியும் மேன்ஷனையும் பாதுகாக்க முடியல, அது என்னோட தப்பு. அதுலதான் என் பொண்ணு இங்க வந்து மாட்டிக்கிட்டா. அவ இப்படி ஒரு ஆபத்தான வாழ்க்கையை வாழ்றத நான் விரும்பல. நீங்க இன்னுக்காக அவளை இந்த மேன்ஷனையும் விட்டுட்டு போகணும்னு சொல்ல. ஓவோ கொடுத்த வாக்குக்காக உங்களோட தலைமுறைகள் பல வருடங்களா என்னோட சவப்பெட்டியை பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்காகவே நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இருந்தாலும் நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் தரணும். நான் வாழப்போற இந்த கடைசி நாட்கள்ல இன்னோட இருக்க விருப்பப்படுறேன். அதுதான் என்னோட கடைசி ஆசைன்னு கேட்கவும் அதுக்கு இன்னோட அப்பாவும் சம்மதிக்க. இப்ப கட் பண்ண அங்கிள் ஆண்டே தான் கேட்டாங்க அந்த ஏரியால இருக்க பீப்பிள்ஸ் எல்லாம் வர சொல்லி. இப்ப நான் ஒரு ரீடெவலப்மெண்ட் பத்தி தான் பேச போறேன். அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது அந்த மேன்ஷன் தான். அந்த மேன்ஷன்ல இருக்க அந்த பர்சன் ஒரு வாம்பயர்னு சொல்லவும் அது அங்க இருக்க யாருமே நம்பல. ஆண்டி ஏதோ காமெடி பண்றாங்கன்னு நினைக்க. அப்ப ஆண்டி அங்கிளும் நான் சொல்றது பொய்யா இல்லாம உண்மையா இருந்தா அவன் உண்மையிலேயே ஒரு வாம்பயரா இருந்தா அதால நம்ம எல்லாருக்குமே ப்ராப்ளம். அதோட இந்த வாம்பயர் பிரச்சனை எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்களுக்கு தெரிஞ்சா நம்ம லேண்டோட மதிப்பே குறையும். ஒருவேளை அந்த வாம்பயரால் நம்ம உயிருக்கு ஆபத்து வந்தா என்ன பண்றதுன்னு கேட்க அங்க இருக்கிற சில பேருக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அப்பதான் அதுல ஒரு லேடி நம்ம இப்பவே எல்லாரும் அந்த மேன்ஷனுக்கு போவோம், அங்க இருக்கிறது உண்மையிலேயே ஒரு ஹியூமனா இல்ல வாம்பயரான்னு சொல்லி கண்டுபிடிப்போம் சொல்ல. இப்ப அந்த பீப்பிள்ஸ் எல்லாருமே மேன்ஷனுக்கு தான் போயிட்டு இருக்கா. அதை தூரமானதை சோகி பார்த்துட்டு நம்ம பண்ண பிளான் கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கவும் இப்ப மேன்ஷன்ல பேஸ்மெண்ட்ல இருந்து ஓம் ஹாலுக்கு வரும்போது அங்க இன்னும் ஓவோ பாக்குறாங்க. ஓவோ பாக்க ரொம்பவே டயர்டா இருக்க மாதிரி இருக்க. உனக்காக நான் ஆண்டியோட கடையில இருந்து பிளட் எதுவும் எடுத்துட்டு வரட்டுமான்னு கேக்க அதே இடத்துல ஓ தவறி மேலேயே விழவும். அப்ப அங்க வந்த டாங்கோ ஓவோக்கு உதவி பண்ண வர நான் இப்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லவும் ஓவோ அங்க இருந்து பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போறாங்க. அப்ப இந்த ஓவோ கேர் பண்ணிக்கவும் ஓவோட கழுத்துல இருக்க தலைமை பாக்குறாங்க. இதை தான் கடிச்சு வந்து தலைமைதான் புரிஞ்சுக்கவும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் எப்பவும் ஓம் கூட தான் இருப்பேன்னு சொல்ல. ஓ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அங்கிளும் ஆண்டியும் அந்த ஏரியால இருக்க பீப்பிள்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து வெளியில நின்று ஓவோ வர சொல்லி கத்திட்டு இருக்கவும் இன் வெளியில வந்து பாக்க அங்க இருக்க அங்கிளும் ஆண்டியும் ஓவோ வெளியில வர சொல்றாங்க. ஆனா ஓக்கு இப்ப ஹெல்த் ப்ராப்ளமா இருக்கு, எதுக்காக நீங்க அவனை வர சொல்றீங்கன்னு கேட்கவும் நாங்க செக் பண்ண வேண்டியது இருக்கு அவன் ஒரு வாம்பயர் தானு கேட்கவும் அதை கேட்ட உடனே இன் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கவும் நேற்று ராத்திரி நடந்த சண்டே நானும் பார்த்தேன் அந்த ஒவ்வொரு வாம்பயர் தான் சொல்லப்போம் இன்னும் அதை சமாளிக்கணும்னு பிசினஸ் டைம்ல வந்து எனக்கு தொல்ல பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு மேன்ஷனுக்குள்ள போக வெளியில இருக்க ஆளுங்களும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே சாங் உண்டாகும் கேட்டுட்டு ஒவ்வொரு வாம்பயர் தாங்கிற உண்மை பல பேருக்கு இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கு. அடுத்து என்னதான் பண்ணதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கப்போ இன்னொரு பக்கம் அங்கிளும் ஆண்டியை தான் காட்டுறாங்க. ஆண்டி அங்கிள்ட நேற்று நடந்த சண்டே மட்டும் என் போன்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தான், அவன் ஒரு வாம்பயர் தான் என்னால சுலபமா ப்ரூவ் பண்ணிருக்க முடியும்னு சொல்ல. அதுக்கு அங்கிளும் எனக்கு என்னமோ அந்த பையனை பார்த்தா கெட்ட பையன் மாதிரி தெரியல, அதோட நம்ம பையனுக்கும் அந்த ஓவர் ரொம்பவே பிடிக்கும், ஒருவேளை நீ தப்பா எதுவும் புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்க ஆண்டி உடனே கோவப்படுறாங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாம ஒரு வாம்பயருக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு கேட்டு சண்டைக்கு வரவும் இப்ப கட் பண்ண என்ன சோகி மீட் பண்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லிருப்பாங்க. அங்க வந்த இன்கிட்ட ரீசெண்டா உங்க ஏரியாவை சுத்தி நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையான்னு கேட்கவும் சோகி கேட்கிற மாடலேஷனை வச்சு ஒவ்வொரு வாம்பயர் தாங்கிற ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணது கண்டிப்பா இந்த சோகியோட வேலையா தான் இருக்கும்னு சந்தேகப்பட்டு அந்த ரூமர் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணது நீ தானே சொல்லவும் சோகி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு நான் தான் சொன்னேன் பொறுத்திருந்து எல்லாத்தையும் பாருன, இப்ப உனக்கு இருக்க ஒரே வழி அந்த மேன்ஷனை என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்ல. அதுக்கு இன்னும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் ஓ அந்த மேன்ஷன் ரெண்டு தீமையை காப்பாத்துவேன்னு சொல்ல. அதோட சீனை கட் பண்ணி இப்ப மேன்ஷனை தான் காட்டுறாங்க. மேன்ஷன்ல இருக்க ஒவ்வொரு வாம்பயருங்கிற ரூமர் ஏரியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல நாங்க இருந்தாலும் உனக்கு பிரச்சனை தான், நீ விருப்பப்பட்ட நாங்களிங்கிறத போயிடுவோம் இல்லன்னா அவன் பிசினஸ்க்கு தான் ப்ராப்ளம்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு அதை பத்தி கவலை இல்ல, நீங்க ஒரு வாம்பயருங்கிறதால இங்கிருந்து போக வேண்டியது இல்ல, இன்னும் நடந்தாலும் பரவாயில்ல நீங்களும் இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அவனோட ரூமுக்கு போக இன்னொரு பக்கம் பேஸ்மெண்ட்ல இருக்க ஓவ தான் கட்டுறாங்க. மயக்கத்துல இருந்த ஓ கான்சியஸ் வந்து திரும்பி எந்திரிக்கவும் ஏரியால ஸ்ப்ரெட் ஆகிற ரூமரை பத்தியும் தான் ஒரு வாம்பயருங்கிறதால இன்னைக்கு தான் மறுபடியும் பிரச்சனை வரப்போது நம்ம மறுபடியும் இன்னும் விட்டு போயிடலாமான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கவும் அப்பதான் ஒரு கால் வருது. லைன்ல ஷின் தான் ஓவ மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வர சொல்லவும். அப்ப ஷின் இனி இப்ப நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றா, அதுக்கெல்லாம் ஒரே காரணம் நீ மட்டும் தான், ஒன்னாலதான் அவட உயிருக்கு ஆபத்து வந்துச்சு, அவளுக்காக நீ என்ன பண்ண போறன்னு கேட்கவும் என்னோட சூழ்நிலையில நான் இன்னைக்காக எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒவ்வொருத்தரோட சொல்லிட்டு இருக்கும் போது அவளுக்காக நீ ஏதாவது ஒண்ணு பண்றதா இருந்தா உன் உயிரை விட இன்டைரக்டா சொல்ற மாதிரி ஓவ கொள்றதுக்காக ரெடி பண்ண அந்த கத்தி எடுத்து கொடுக்கவும் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட போ நீ என்ன சொல்ல வரங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா நான் இன்னைக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த வேண்டியது இருக்குன்னு அங்கிருந்து போகவோ இந்த டைமை விட்டா மறுபடியும் ஓவ கொள்றதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்காதுன்னு ஷின் கத்தி எடுத்துட்டு வந்து ஓவ குத்த வருவோம். கரெக்டா அந்த டைம் இன் வராங்க, ஆனா அவங்க முதல்ல பாக்குறது ஓ தான். அங்க இருந்த ஷின்ன நோட் பண்ணல, ஆனா ஷின் இன்ன பாத்துட்டு உடனே அவட கத்தியை மறைக்கவும் அப்பதான் இன்ன அங்க இருக்க ஷின்ன பாத்துட்டு நீங்க என்ன பண்றன்னு கேட்கவும் ஓவும் நான் தான் இங்க ஷின்ன வர சொன்னேன் கெஸ்ட் ஹவுஸ் பத்தி பேசுறதுக்காக சொல்ல. அதுக்கு ஷின்னும் அவன் போய் சொல்றான் நான் தான் கால் பண்ணி இங்க ஓவ வர சொன்னேன், நீ ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்களை காரணம் அந்த வாம்பயர் தான், அதனாலதான் அவன் அவனை உன விட்டு போக சொல்றதா சொல்லவும். அதெல்லாம் கேட்டுட்டு என் ஷின் கிட்ட வந்து நீ நினைக்கிற மாதிரி ஓ ஒன்னும் தப்பானவே இல்ல, இத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம், நீ முதல்ல அவட வீட்டுக்கு போகும் சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டி போகவும். இப்ப ஷின்ன மீட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் ஓ மேன்ஷனுக்கு போக போற வழியில இன் ஓ கிட்ட ஷின் உங்ககிட்ட ஏதோ மோசமா
கோவமா பேசிருந்தா அத பெருசா எடுத்துக்காதன்னு சொல்லப்போ அதுக்கு கோவம் ஷின் சொன்னதெல்லாம் சரிதான் நீ நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றடா அதுக்கான காரணம் நான் தானோ ஷின் உன் மேல இருக்க அக்கறையால தான் தான் மேல கோவப்படுறதா சொல்ல அங்க இருந்து ரெண்டு பேரும் மேன்ஷனுக்கு போறாங்க அந்த இடத்துல தான் பேஸ்மெண்ட்ல சாங் உண்டாக்கும் மேன்ஷன்ல வேம்பயர் இருக்கிறத அக்கம் பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க அதனால எங்களால வெளியில கூட போக முடியாம ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்ல ஓவோ இந்த ப்ராப்ளம் நான் சீக்கிரமா சால்வ் பண்றதா சொல்லவும் கட் பண்ணி இப்ப சோகியை தான் காட்டுறாங்க லேக் கிட்ட இருந்து கால் வரவும் மனிதர்களை விடவும் அதிகமான மனிதாபிமானம் உள்ள ஒரு ஆளனா அது ஓ மட்டும் தான் சொல்ல அத
அதெல்லாம் கேட்ட அங்கிள் ஆண்டியும் ஓவால இந்த ஒரு ஆபத்து இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. கட் பண்ணி இப்ப பேஸ்மெண்ட்ல உள்ள ஓவ தான் சாங்குண்டாங்க மீட் பண்ண போற. ஓத்தனோட கோட்டை சாங்கிட்டியும் கேப்ப டாங்டையும் கொடுத்து அதை வச்சுக்க சொல்றாரு. ஏன்னா போன தடவை 100 வருஷம் சவப்பிடிக்கல போறதுக்கு முன்னாடி சாங் ஓவோட எல்லா கோட்டையும் கேட்டிருக்க. அப்ப ஓ அதை தரல, இப்ப தரவும். அதை ரெண்டு பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது எங்களை விடவும் உனக்கு தான் சூட் ஆகும்னு சொல்ல ஓவோ இனிமேல் இந்த கோட் மட்டும் இல்ல இந்த பேஸ்மெண்ட்ல இருக்க எல்லா பொருளுமே உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லவும். அப்பதான் ஒரு கால் வரது லைன்ல சோகிதா. ஓவோ ஒரு இடத்துக்கு வர சொல்லி நான் இந்த கண்ட்ரி விட்டு போறதாவும் போறதுக்கு முன்னாடி லாஸ்டா உங்கள்ட்ட குட் பை சொல்லதான் வர சொன்னேன். அந்த மேன்ஷனுக்காக உங்களுக்காகவும் நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், உங்களை டார்ச்சர் பண்ணிருக்கேன், அதுக்காக என்ன மன்னிச்சிருக்கணும். நீங்க என் லைஃப்ல இருந்த சில நாட்கள் என் வாழ்க்கையோட ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட் ஆகும் இருந்துச்சு. நீங்க விரும்புற பர்சனுக்காக உங்க லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்கீங்க, அத மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த சாக்ரிஃபைஷன்ல இருக்க ஃபீலிங்க நான் ஃபீல் பண்ணி பார்க்க விரும்புறதா சொல்லவும். ஓ அது ஒரு நாள் கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணுவான்னு சொல்ல சோகியம். இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்பவே முக்கியமான பொண்ணு. ஷின் கிட்ட கொஞ்சம் கவனமாவே இருங்க. ஷின் உயிர் வாழணும்னா அவனுக்கு பாதி வாம்பியரோட பிளட் தேவைப்படும்னு அவன் உங்களை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான. அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு கொரியா வீட்டே சோகி போக போறாங்க. இப்ப கட் பண்ண மேன்ஷன்ல போவ தான் கட்டுறாங்க. தான் இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருக்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மூணை பாத்துட்டு இருக்கவோ அங்க கார்டியன் வராரு. ஓவ பாத்துட்டு என் மேல இன்னும் நீ கோபமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் இங்க வந்தது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவும் லாஸ்டா குட் பை சொல்லவும் தான் சொல்ல ஓவும் கார்டியனை கட்டுப்பிடிச்சு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதுல என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு ஒரு அப்பா மாதிரி, அதுக்காக நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்ல கார்டியன் ஓவ பாத்துட்டு நீ ஒரு வேம்பயரா இருந்து மனுஷனா மாற விரும்பினால அதுவும் காதலுக்காக அதே காதலுக்காக இப்போட உயிரையும் தியாக பண்ண தயாரா இருக்க. நீ மனுஷனா இல்லாம இருக்கலாம், ஆனா மனிதர்களை விடவும் மகத்தான ஒருத்தன், உன்ன மாதிரி ஒருத்தன் 1000 வருஷத்துல இப்ப வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லவும். இப்ப பேஸ்மெண்ட்ல ஒருத்தனோட கையை தான் பாத்துட்டு இருக்க, அதுல காயம் அதிகமாகிட்டே இருக்க. தனக்கு இருக்கிற கொஞ்ச நாள இன்னோட ஸ்பெண்ட் பண்ணி நினைச்சிட்டு இருக்கும் போது அப்ப அங்க ஓ மீட் பண்ண வந்த இன் கிட்ட நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போகலாமான்னு கேட்க, இன்னும் அதுக்கு சம்மதிக்க அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டு ரெடியா இருக்காங்க. இப்ப பேஸ்மெண்ட்ல தான் சாங்கும் டாங்க இருக்க, ரெண்டு பேருமே சோகத்துல இருக்காங்க. இதுதான் அவங்க ஓவ பாக்குறது கடைசி டைமா கூட இருக்கலாம். அப்ப அவங்களை மீட் பண்ண ஓ அங்க வரவும் சாங் கூட தைரியமா தான் இருக்கான், ஆனா டாங் தான் ரொம்பவே ஃபீல் பண்ண நீ இந்த டைம் அழக்கூடாது அவனை குட் பை சொல்லணும்னு சொல்ல டாங்கால் அது முடியல. போன தடவை நீ சவப்பேட்டிக்குள்ள போகும்போது திரும்பி வருவான்னு எனக்கு தெரியும், ஆனா இப்ப இதுதான் நம்மளோட லாஸ்ட் மீட்டிங், நீ எப்பவுமே திரும்பி வர போறத நினைச்ச வருத்தப்பட. அதெல்லாம் கேட்டு தைரியமா இருந்த சாங் அளவும் ஓ போறதுக்கு முன்னாடி நான் இல்லாம உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இந்த தடவை நீங்க எப்படியாவது உங்களை நல்லபடியா பாத்துக்கணும், கூடவே இனி நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும். இப்ப ஓவ இன்னும் ஒரு பீச் ரிசார்ட்டுக்கு வராங்க. அங்க வந்து என் இப்ப நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம்ல, அடுத்த தடவை வேற எங்கேயாவது போவோம், இந்த உலகம் ஃபுல்லா நான் உன் கூட சுத்தணும்னு சொல்ல ஓ அதெல்லாம் பொறுமையா கேட்டு இந்த டைம் நான் உன் கூட இருக்கேன், இது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல அந்த டைம் ரெண்டு பேரும் ஒன்னா ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஈவினிங் டைமும் வருது, சூரியன் மறைய போது, அதை ரெண்டு பேருமே பாத்துட்டு இருக்க. ஓகே இன்னைக்குதான் தன்னோட கடைசி நாள் நினைச்சிட்டு இருக்கவோ பக்கத்துல இருக்க நான் மட்டும் அந்த சவப்பிடியை துறக்காம இருந்தா நீ இந்நேரம் ஒரு மனுஷனா மாறி இருப்பேன்னு சொல்ல, அப்படி ஒரு விஷயம் நடக்காம இருந்தா நீ நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிருக்கவே மாட்டோம், நம்ம லைஃப் இப்படி ஹாப்பியான மூமெண்ட் இருக்காது, நானே இதே துடிப்ப ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன், அதுக்காக நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும்னு ஓ சொல்லவும் இன்னும் கிஸ் பண்ண. இப்ப ரெண்டு பேருமே அவங்க ரூமுக்கு தான் போக, திடீர்னு ஓவோட உடம்பு வீக் ஆகவும் இன் ரூமு கூட்டிட்டு வந்து ஓவ தூங்க வைக்கிறாங்க. அப்ப இன் வழியால துடிக்கிறத பாத்துட்டு அவனுக்கு பிளட் வேணும்னு தன்னோட கையை கழிச்சு அதிலிருந்து சில டிராப்ஸ் ஓவுக்கு கொடுக்க, அதை குடிச்ச ஓவுக்கு இன்னோட இருந்த சில மூமெண்ட் அதோட ஹாசன் சொன்ன சில வார்த்தைகளை ஞாபகம் வர இன் தான் பாஸ்ட் லைஃப்ல ஆசங்கா இருந்திருக்காங்கனோ விதிதான் அவங்கள ஓ கிட்ட கூட்டிட்டு வந்திருக்க, அதனாலதான் இன்னால ஓவோட சவப்பேட்டியும் ஓபன் பண்ண முடிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் தூக்கத்துல இருக்க ஓ தெரிஞ்சுக்கவும் கண்ணை திறந்து பார்க்க இன்னங்க பக்கத்துல தூங்கிட்டு இருக்கத பாத்துட்டு பாஸ்ட் லைஃப்ல நீ ஆசங்கா இருக்கும் போது என்ன தேடி வருவன் ப்ராமிஸ் பண்ண அதை நீ காப்பாத்திட்ட, ஆனா என்னாலதான் ஒரு ஹியூமனா மாற முடியலன பண்ண ப்ராமிஸையும் காப்பாத்த முடியலன இன்ன அந்த பெட்ல படுக்க வச்சுட்டு ஓ வெளியில பீச்சுக்கிட்ட வரவோம் அங்க ஆல்ரெடி ஓக்காக ஷின் வெயிட் பண்ணிட்டு இருக்கவோம். ஓ கிட்ட இன்னைக்குதான் உனக்கான கடைசி நாள், இன்னைக்கு தெரியுமான்னு கேட்க ஓ தெரியாதுன்னு சொல்லவும் கட் பண்ண. சோகி ஓவ மீட் பண்ணும் போது ஷின் உயிரோட வாழ ஓவோட பெட் வேணுங்கிற விஷயத்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஓ டைரக்டா ஷின்ன வந்து மீட் பண்ணி சோகி சொன்ன விஷயம் உண்மைதான் தெரிஞ்சுக்கப்போ ஓவும் நான் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்திருக்கேன், என்ன முடியாத அளவு மரணத்தை நான் பாத்திருக்கேன், ஆனா எப்பவும் நான் சாக போறத நினைச்சு பார்த்தது இல்ல, இப்ப அதுக்கான டைமும் வந்துருச்சு, நீ என் உயிரை எடுத்துக்கலாம்னு சொல்ல அதெல்லாம் கிட்ட ஷின்னும் ஆச்சரியப்பட இதெல்லாம் ஓ ஷின்காக பண்ணல இன்காக தான் பண்றாரு, தான் இறந்து போனதுக்கு அப்புறம் இன்மேல அக்கறை இருக்க மாதிரியான ஆளுங்க எப்பவும் அவங்க பக்கத்துல இருக்கணும், அதுக்கு ஷின் தான் சரியான ஆளுன்னு தான் ஷின் கிட்ட தன்னோட உயிரை எடுத்துக்கோன்னு சொல்லவும். இப்ப பிரசன்ட்ல இது வரைக்கும் ஓ ஒரு மான்ஸ்டரா மட்டுமே பார்த்த ஷின் நீ ஒரு நல்ல மனுஷன் தான் சொல்ல ஓவும் எனக்கான டைம் கம்மியா இருக்கு நீ வந்த வெளியே பாருன்னு சொல்ல ஷின் ஒரு கில்ட்டியோட கத்தி எடுத்து ஓவ குத்த வரும்போது அந்த டைம் இன்னங்க வரவும் ஷின் கத்தியில குத்தாம இருக்க ஓவும் ஷின்னோட கையை பிடிச்சு தன்னோட நெஞ்சிலேயே குத்திக்கவும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்க இன்னும் அதை பார்த்துட்டு வருத்தப்படுறாங்க. ஓவும் நீ நானும் மறுபடியும் மீட் பண்ணுவோம், இந்த தடவை நான் உன்னை தேடி வருவேன்னு சொல்ல ஓ அதே இடத்துல இறந்து போகப்போ ஓவோட கழுத்துல இருந்து இன் மூலமா வந்த தலைமும் மறைய அதே இடத்துல இன் கதறி அழுகிறாங்க. ஷின்னும் அதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ண இப்ப மேன்ஷன்ல ஓவுக்கான ஃபினரல் நடக்குது, அதுல சான் ஓவுக்கான கடைசி வார்த்தைகளை படிக்க இங்க இருக்கிறப்போ எங்களுக்கான ஒரு நல்ல தலைவனாகவும் ஒரு நல்ல நண்பனாகவும் ஒரு நல்ல சகோதரனாகவும் இருந்தான், அவன் இந்த உலகத்துல ஒரு மனுஷனா வாழ விரும்பினான், அதுக்காக பல முயற்சி பண்ணியும் அது எல்லாமே கனவா போயிடுச்சு,
இவன் மனுஷனா இல்லானா கூட மனுஷங்களை காட்டிலும் சிறப்பான ஒருத்தனா வாழ்ந்திருக்கான். அவன் இல்லாம நாங்க எப்படி வாழ போறேன்னு சொல்லப்போம். டாங்கோ, நீ எப்ப இந்த உலகத்தை திரும்பி வருவ? அது வரைக்கும் நாங்க உனக்காக காத்திருப்போம்னு சொல்ல சாங் டாங் ரெடிப்புமே போய் வருத்தப்படுறாங்க. அதே இடத்துலதான் ரோஸ் இருக்கவோ. ஓகேட, நீ இந்த உலகத்துல யார பத்தியாவது ரொம்ப கஷ்டப்படுறனா அது சாங்கும் டாங்கும் தான். ஆனா இனிமேல் இல்ல, நான் உங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்ல. இப்ப இன்னோட அப்பாவும் தாவோட பொண்ணோட இருக்கிறதுக்கான முக்கிய காரணமே ஓதானோ, அதுக்காக நன்றி சொல்ல. இப்ப இன்னோட டைம் வர அழுதுட்டு என் லைஃப்ல நீ வந்ததுக்காக நன்றின்னு சொல்லிருப்பாங்க. அதுக்கு மேல அவங்களால பேச முடியாம ஓவோட இருந்த ஹாப்பியான மூமெண்ட பத்தியே திங்க் பண்ணி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கவோ ஓவோட சவ பெட்டியை க்ளோஸ் பண்றாங்க. அப்படியே கட் பண்ண சில நாட்களுக்கு அப்புறம் மேன்ஷனுக்கு கார்டின் வராரு. இப்பதான் என் ஃபர்ஸ்ட் டைமா கார்டினை மீட் பண்றதால அவர் ஒரு கெஸ்ட் நினைச்சு உங்களுக்கு எதுவும் ரூம் வேணுமான்னு கேட்க, ஏன்னா ரூம்காக வரல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான பொருளை கொடுக்க வேண்டியது இருக்கு, அது ஓவனம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லவோ கார்டின் ஒரு பிரீஃப் கேஸ் கட்டுறாரு. அதுலதான் ஓவோட மிஸ் ஆன கோல்டு எல்லாமே இருக்கும். கோல்டு எல்லாம் கார்டின் இருக்குங்கிற விஷயம் ஓவுக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் நடக்கும் போது யாராவது மேன்ஷனுக்கு வர வாய்ப்பு இருக்கும் தான் கார்டின் பேஸ்மெண்ட்ல இருக்க கோல்டு எல்லாம் எடுத்து பத்திரமா வச்சிருப்பாரு. அதை ஓகிட்ட தரேன்னு சொல்லவோ ஓவும் அந்த கோல்டு எல்லாம் நீங்களே வச்சிருங்க, நான் சொல்லும் போது கொடுங்க, இப்ப மட்டும் அந்த கோல்டு என்கிட்ட வந்துருச்சுன்னா நான் இன்னைக்கு தர வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் எனக்கு கடன் எதுவும் இருக்காது, நானும் அந்த மேன்ஷனை விட்டு போக வேண்டியதா இருக்கும், அதனால நான் ஹியூமனா மாறினதுக்கு அப்புறம் இந்த கோல்டு எல்லாம் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லவும் இப்ப ஓ இறந்து போனதால கார்டின் இந்த கோல்டு எல்லாம் எடுத்துட்டு வந்து இன்ட்ட கொடுத்து ஓ உங்ககிட்ட கடன் பட்டிருக்கதான் என்கிட்ட சொன்ன, அந்த கடனுக்கு பதிலாக இதை நீ வச்சுக்கணும்னு சொல்லவும் கட் பண்ண அடுத்த சில வருஷங்கள் கழிச்சு காட்டுறாங்க. இந்த டைம்ல ஓ சொன்ன மாதிரி அவனோட கோல்ட சாங்கும் டாங்கும் இன் மூணு பேருமே தனித்தனியா பிரிச்சுக்கள். அதுல வந்த பணத்தால டாங் ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண அங்க நிறைய கஸ்டமர்ஸ் இப்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட சாங் அவனுக்கு கிடைச்ச பணத்தை வச்சு கொஞ்சம் ரிச்சாவே வாழ ரோஸோட சேர்ந்து டாங்கோட ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கவோ. இப்ப டாங் ஹேர் கட் எல்லாம் பண்ணி ரொம்பவே அழகா இருக்க, மூணு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரோஸ், இந்த டைம் ஓ மட்டும் நம்ம கூட இருந்தா ரொம்பவே ஜாலியா இருந்திருக்கும், நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்றதா சொல்ல. நீ சொல்றது உண்மைதான், நம்மளே ஓவ இந்த அளவு மிஸ் பண்றனா மேன்ஷன்ல இருக்க இன்னொரு நிலைமையை பத்தி யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல. இப்ப கட் பண்ண ஷின்னு தான் கட்டுறாங்க. நூறு குழந்தைங்களோட ஹார்ட் ஆபரேஷனுக்காக நிறைய ஃபண்ட் டொனேஷனா கொடுக்கப்போம், அதுக்காக ஒரு இன்டர்வியூ தான் போயிட்டு இருக்கு. அதுல ரிப்போர்ட்டர் இப்படி குழந்தைங்களுக்கு உதவி பண்றதுக்கான ஐடியா உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்க, அதுக்கு ஷின்னு இன்டைரக்டா ஓவ பத்தி தான் பேசுறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இருந்தாரு, தான் விரும்புறவங்களுக்காகவும் சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணாரு, நானும் அவரை மாதிரிதான் இருக்க விரும்புறதா ஓவ நினைச்சுதான் பெருமையை பேசிட்டு இருக்கவும். இப்ப கட் பண்ணா மேன்ஷன் தான் காட்டுறாங்க. ஓ சொன்ன வார்த்தைகளை நம்பி ஓ கண்டிப்பா ஒரு நாள் வருவான அந்த மேன்ஷன்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட மேன்ஷன்ல நடக்கிற கெஸ்ட் ஹவுஸ் பிசினஸ்க்கும் இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் வர பிசினஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அதோட வீக்லி ஒன்ட் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பார்ட்டி ரெடி பண்ணுவாங்க. அங்க அங்கிள் ஆண்டி அதோட சாங்கும் டாங்கெல்லாம் வர எல்லாருமே ஒன்னா ஜாலியா தான் இருக்க. ஆனா இன் மட்டும் ரொம்பவே சோகத்துல இருக்கவும் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஓ பத்திய திங்க் பண்ணி பாத்துட்டு நீ கண்டிப்பா ஒரு நாள் இங்க வருவன, நான் இதே இடத்துல காத்திருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து ஹாலுக்கு வரவும் அங்க ஓ இன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. இது இன்னோட கற்பனையா இல்ல உண்மை ஓ எதுவும் வந்துட்டாரன்னு தெளிவா சொல்லாம இந்த சீரீஸ் இதே இடத்துல முடிச்சிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பா இன்னோட கற்பனையா தான் இருக்கணும், ஏன்னா ஓ ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரணும்னா இன் மாதிரியே மறுபிறவி தான் எடுத்து வர முடியும். இதோட இந்த சீரீஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நியூ சீரீஸ்ல பாப்போம்.